அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபாத்திமா விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி எக் மினி முர்த்தாபா மட்டன் ஸ்டஃபிங் வச்சு செய்கிறதுண்டு பாருங்கள். நம்மளோட இந்த எக் மினி முர்த்தாபா நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்மளோட மட்டன் முர்த்தாபாவோட ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மஞ்சள்தூள் அரை டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், தக்காளி 1 சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறேன், 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்ன கட் பண்ணிக்கிறேன், மல்லி புதினா கொஞ்சம், 1 பீஸ் மட்டன் போன்லெஸ்ஸை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், கேரட் 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன், இது பச்சை பெத்தாணி வேக வச்சு எடுத்துக்கிறேன், உப்பு தேவையான அளவு, 4 வெங்காயத்தை இதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், நம்ம இதே மாதிரி உள்ள மிஷினில் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இதை நம்ம சின்ன நம்மளோட வெங்காயம் கம்மியான நேரத்துலேயே சீக்கிரமாக ரெடியாகிடும். இப்போ பாருங்கள் நம்மளோட நல்லா ரெடியாச்சு வெங்காயம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு சட்டியை வச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சுடுங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கேட்டு தேவையான பேஸ்ட் ஆன வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன். நம்ம தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம இதில் இஞ்சி பூண்டு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்மளோட மட்டனை நான் சேர்த்துக்கலாம். இதில் மட்டனை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம நம்மளோட மல்லி புதினாவை ஆட் பண்ண போகல. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்க்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போதே. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுதால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மட்டன் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நம்ம மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். வாங்க நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். வாங்க நம்ம ஓப்பன் பண்ணலாம். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஆட் பண்ணால் நான் கேரட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பொட்டேட்டோ அதே மாதிரி நிறைய மாதிரி வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏம்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள் இதுல நம்ம வேக வச்சிருந்த பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட போது
பாருங்க நம்ம தண்ணி எல்லாம் வத்தி நல்லா கிரேவி ஆச்சு இப்போ இத நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்க்க போறோம் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம் தண்ணியா இருக்கும்போது நீங்க வெங்காயத்தை சேர்க்காதீங்க அப்புறம் நம்ம வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிட்டால அது வந்து அது டேஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா பத்திடுச்சு அதனால நம்ம இப்போ சரி இப்போ நம்ம அடுப்பு நல்லா வேகமாக வச்சுட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகுது இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகுது பாருங்க இப்போ நம்ம வெங்காயம் லைட்டாக தண்ணி விட்டுக்குது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தின தர நம்ம வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கை ரெடி ஆகிடும் பாருங்க தண்ணியெல்லாம் வத்திச்சு இப்போ நம்மளோட மட்டன் ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு பாருங்க இப்போ நம்மளோட முர்த்தபா ஸ்டஃபிங் ரெடி எல்லாருமே அதிகமாக முர்த்தபா ஸ்டஃபிங்க்கு வெங்காயத்தை பெருசாக தான் கட் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம முட்டையில் செய்கிறதால சின்னதாக கட் பண்ணிக்கிது அப்போ தான் சாஃப்டாக இருக்கோம் நினைக்காதீங்க என்னத்தில் நம்ம ஷீட்டு சப்பாத்தி மாவில் இல்லை மைதா மாவில் செய்யலேருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்கில் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக் எடுத்துங்க உப்பு எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகுது இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம முட்டையை ரெடி பண்ணியாச்சு வாங்க இப்போ நம்ம எப்படி முர்த்தபா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தோசைக்கல்ல நம்ம எண்ணெயை நல்லா தடவிக்கிட்டு இதில் நம்மளோட முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம என்ன சூடு வந்துட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம சேர்க்கலாம் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி அதில் ஷீட் செய்கிறதுண்டு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம முட்டையை பரப்பிக்கணும் இப்போ இதில் நம்மளோட ஸ்டஃபிங்கை வைக்கலாம் இப்போ நம்ம எப்படி ஷேப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி திருப்பி விட்டுருங்க நம்ம ஸ்டஃபிங் மேலே நாலு சைடும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட முர்த்தபா ஷேப் வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முர்த்தபா நல்லா ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகுது இதே மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுங்க இப்போ நம்ம அந்த பக்கம் திருப்பி போடலாம் இந்த சைடாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க இப்போ நம்ம வெயிட் பண்ண போதே இது நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் முர்த்தபா மினி முர்த்தபா ரெடியாச்சே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்மளோட எக் மினி முர்த்தபா செம்ம டேஸ்டாக ரெடியாச்சு கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இதில் நல்ல ஹெல்த் இருக்குது நம்ம மைதா மாவு சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எக்கில் செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஹெல்த் கிடைக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அஸ்ஸலாமு அலைக்கும்